தலைப்புச் செய்திகள். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் மூலம் சுமார் 3 கோடி ஏழை குடும்பங்களின் வாழ்க்கை தரம் மேம்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். மாநில அரசுகள் ஒவ்வொரு பகுதியிலும் விளையாட்டிற்கான கட்டமைப்புகளை உருவாக்க வேண்டும். பயிற்சி வசதிகளை கிராம அளவிலும் ஏற்படுத்த வேண்டும். குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு. இந்திய மாணவர்கள் மீண்டும் படிப்பை தொடர கட்டுப்பாடுகளை தளர்த்த வேண்டும். ஆஸ்திரேலிய அரசுக்கு மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வலியுறுத்தல். திருக்கோவில்களில் தலைமுடி மழித்தல் பணியாளர்களுக்கு 5000 ரூபாய் மாத ஊக்கத்தொகை வழங்கும் திட்டம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னையில் தொடங்கி வைத்தார். ஒன்பது மாவட்டங்களில் ஊரக உள்ளாட்சி தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தொடங்கியது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி ராஜஸ்தான் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் மும்பை அணி வெற்றி.